வணக்கம் வணக்கம் தேன் தமிழ் ஓசை மருமக்கள் மாறே வழங்க போல தேன் தமிழ் ஓசை சிறுவர் குட்டீஸ் நிகழ்ச்சிக்காக மீண்டும் ஒரு அழகான கதையோடு வந்திருக்கின்றேன். நமது அருமை மருமகன் கிஷோர் வழங்கும் குட்டீஸ் நிகழ்ச்சியிலே கதை பிரிவு என்று வானொலி மாமாவினுடைய கதை நேரம் இருக்கின்றது. அந்த கதை நேரத்திற்காக உங்களுக்கு நான் அவ்வப்போது அழகான கதைகளை சொல்லி வருகின்றேன். அந்த வரிசையிலே இன்றும் கூட ஒரு அழகான கதையை மருமக்கள் குமாருக்கு எடுத்து வந்திருக்கின்றேன். இந்த கதை கூட நிலாமதி என்ற என்னுடைய வலைப்பூங்காவிலிருந்து அந்த கதையை மருமக்கள் குமாருக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த முறை வந்து கதையினுடைய தலைப்பு வந்து பசுமாடும் பாசமும். பசுமாடை பற்றி உங்களுக்கு தெரியும் என்ன பால் தரும். பாரதியார் சொல்லியிருக்கிறார், பசு மிக நல்லதடி பாப்பா, பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசு மிக நல்லதடி பாப்பா என்று பாரதி வந்து இந்த பசுமாட்டை பற்றி ரொம்ப அழகாக குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லியிருக்கின்றார். அந்த பசுமாட்டுடைய பாசமும் பாலும் பற்றி இன்னைக்கு ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். ஒரு ஊர்ல ஒரு குடியானவன், ஒரு ஏழை விவசாயி இருந்தார், மீனவர் இருந்தான். அவருக்கு 8 ஆண்களும் ஒரு தங்கையும் இருந்தாங்க. பாவம் அந்த மீனவர் வந்து சரியான ஏழை, ஒரு பிள்ளைகளுக்கு சொத்து சுகம் இதையும் சேர்த்து வைக்கல. ஆனால் ஒரு கறவை மாடு, பசு மாடு வந்து அது வச்சிருந்தார். சாகும் தருவாயில் அந்த 8 பிள்ளைகளையும் அந்த அந்த பெண் பிள்ளை, ஒரே ஒரு பெண் பிள்ளையையும் மொத்தமாக 9 பேரை என்ன, அப்போ 9 பேரை கூட்டிக்கணுமா என்று சொன்னார். கடைசி நேரத்தில் வந்து, பிள்ளைகளே, உங்களுக்காக நான் விட்டுச் செல்வதற்கு தருவதற்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் எனக்கு ஒரு பசு மாடு இருக்குது, அந்த பசு மாட்டில் பால் வரும், அந்த பாலை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவராக பகிர்ந்து கொண்டு அக்காக்கும் கொடுத்து நீங்களும் உங்களோட பெண் சகோதரத்துக்கும் கொடுத்து நீங்கள் அந்த பசுமாட்டை நீங்கள் பாவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி போட்டு அவர் இறந்து போறார். என்ன அப்பா சொன்ன மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளுக்கு பால் கறக்கிறது என்று முடிவெடுத்தாங்க. முதல் சகோதரர் வந்து பாலை கறந்தார். அப்பா நினைச்சார், வந்து அடுத்தவர் பால் கறப்பார் தானே, அவர் வந்து மாட்டுக்கு புல்லை போடட்டும் தீனியை போடட்டும் சொல்லி பாலை கறந்துட்டு போயிட்டார். இப்படியே ஒவ்வொரு சகோதரங்களும் பாலை கறந்தார்கள். மற்ற தம்பிமார் வந்து சாப்பாடும் புல்லும் போடுவாங்க தானே சொல்லி அடுத்த தம்பியும் பால் கறந்தார். ஆனால் மாட்டுக்கு சாப்பாடு ஒன்றும் போடையில பசுவுக்கு. சரிதானே, இப்படி ஒவ்வொரு தம்பிமாருமே செய்து கொண்டே வந்தாங்கள். பாலை கறந்து தாங்கள் எடுத்துக்கிட்டு கொஞ்சத்தை அக்காவும் கொடுத்துக்கிட்டு இப்படியே வந்திருந்தார்கள். காலம் செல்ல 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 அந்த பசு மாடு இழைத்து நொந்து சரியா வயசும் போய் கடைசியில் சாப்பாடு இல்லாமல் அது செத்து போயிட்டு. அப்போதான் நினைத்தார்கள், ஆஹா, நாங்கள் பெரிய தவறு விட்டுட்டோம். பாலை மட்டும்தான் நாமே கறந்தோமே தவிர அந்த பசுமாடை நாங்கள் நல்லா கவனிக்கவில்லை, அந்த பசு மாட்டுக்கு நாங்கள் சாப்பாடு போட இல்லை என்று சொல்லி மனம் மறந்துனாங்க. ஆனால் என்ன பிரயோசனம், பசுமாடு செத்து போயிற்று. அருமையான மருமக்கள் மாறி, இதிலிருந்து நீங்கள் என்ன விளங்கிக் கொள்கின்றீர்கள்? ஆம், நாம் ஒருவரிடமிருந்து ஏதாவது ஒரு உதவியை பெற்றுக்கொண்டால் அதற்கு கைமாறாக நாங்கள் எங்களால் முடிந்த பிரதி உபகாரங்களை நாங்கள் செய்ய வேண்டும். என்ன, ஒருவரிடமிருந்து நாங்கள் உதவி பெற்றால் அவருக்கு நாங்கள் திருப்பி அந்த உதவியை செய்யக்கூடிய நிலையில அந்த மனோபாவம் மருமக்கள்மாருக்கு இருக்க வேண்டும். நம்ம தமிழர்களுக்கு அது இருக்கிறது இல்லை, உதவியை மட்டும்தான் பெறுவார்கள், அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை மறந்தே போய்விடுவார்கள். சரிதானே, அது மட்டுமல்ல, அடுத்தவன் பார்ப்பான் அடுத்தவன் பார்ப்பான் அடுத்தவன் பார்ப்பான் என்று சொல்லிக்கொண்டு இந்த பொறுப்புகளையும் கடமைகளையுமே
மற்றவர்கள் தலையில போடுவார்கள் என்று போட்டுவிட்டு சும்மா இருப்பார்கள். இதான் நம்முடைய தமிழ் மக்களுடைய எண்ணங்கள். சரியா, இது தவறான எண்ணங்கள். சரியா, அடுத்தவன் பார்ப்பான் என்று நாங்கள் நினைக்காமல் நம்ம கடமைகளை நாமளே செய்ய வேண்டும். சாதாரண மக்கள் மாதிரி ஒருபொழுதும் மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யலாம், உபத்திரவம் கொடுக்கக்கூடாது, மற்றவர்களிடமே எதிர்பார்க்கவும் கூடாது, அவர்கள் செய்வார்கள் என்று செய்ய நினைத்துக் கூடாது. அருமையான கதை என்ன மருமக்கள் மாறையும்? சரி, பாசமும் பசுமாடும் என்ற தலைப்புல மாமா சொன்ன கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். என்ன இந்த கதையை மாமா www.nilamadi.blogspot.com என்ற வலைப்பூங்காவில் தான் நான் எடுத்திருக்கிறேன். இந்த வலைப்பூங்காவில் நிறைய கதைகள் எழுதியிருக்கின்ற, நீங்கள் போய் பாருங்கள், உங்கள் அம்மா அப்பா சொல்லி உங்கள் போய் பாருங்கள். என்ன, அது மட்டுமல்ல, நாங்கள் தினந்தோறும் வாரம் ஒரு முறை மாமா பிரியா உங்களுக்கு ஒரு கதத்தை நான் தாடுறேன். உங்களுக்கு என்ன, கிஷோக் மருமன் நல்ல அழகான தகவல்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். என்ன இது வந்து www.finradio.no என்ற இணையதளத்தில் வந்து ஒளிபரப்பாகிறது. இது வந்து வெளிநாட்டவர்களுக்கான இணையதளம். இதில் நிறைய வெளிநாட்டு மொழிகளும் இருக்கிறது. தமிழுக்கு வந்து பிரத்யேகமாக 8 மணியிலிருந்து 12 மணி வரையும் ஒவ்வொரு நாளும் அந்த ஃபின் ரேடியோ ஒளிபரப்பாகின்றது, ஃபெல்லஸ் இன்வாந்த ரேடியோவில். அது மட்டுமல்ல அன்பு மருமக்கள் மாதிரி, தேன் தமிழ் ஓசை என்ற இணையதளத்தில் www.thentamilosai.com என்ற இணையதளத்திலும் கூட நாள் முழுவதும் உங்களுக்காக தமிழ் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது. அதையும் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி நீங்கள் கேளுங்கள். என்ன, அது மட்டுமல்ல, உங்களுக்காக அருமையான படங்களோடு சிவன் மாமா உங்களை அறிவிப்பாளர் சிவன் மாமா உங்களுக்கு தேன் தமிழ் தடாகம் என்ற ஒரு தொலைக்காட்சியையும் நாங்கள் நடத்தி வருகிறோம். அந்த தொலைக்காட்சியிலையும் அருமையான பாடல்கள் படங்கள் எல்லாம் உங்களுக்காக நாங்கள் போட்டு வருகின்றோம். சிவன் மகளே, நீங்கள் எல்லாம் பார்த்து பயனடைந்து சரியா இது போன்ற கலை நிகழ்ச்சிகளை செய்வதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். என்ன சரிதானே, நாங்கள் வந்து எங்களுடைய அறிவுகளையும் ஆற்றல்களையும் திறமைகளையும் சரியா கலை நிகழ்ச்சி எல்லாவற்றையும் நாங்கள் மிகவும் பேர் போன ஆட்களாக இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் மாமா கஷ்டப்பட்டு உங்களுக்கு ரேடியோக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். என்ன சரி, காசு பணமெல்லாம் செலவழித்து உங்களுக்காக இந்த கலை நிகழ்ச்சிகள் நாங்கள் மரபுக்குமாரால் முழுக்க வரவுன்னு நோக்கத்துக்காக நாங்கள் குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலிருந்து நாங்கள் நிகழ்ச்சிகள் வன்னி பிரதேசத்தில் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். சுதந்திரமுகமாரே, மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அழகான கதைகளோடும் தத்துவங்களோடும் வானொலி மாமா உங்களுக்காக கதையோடு பிரசன்னமாவார். சுதந்திரங்களே, அதுவரையும் மற்றொரு அழகான கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இங்கித வந்தனம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய வானொலி மாமா பேசாலை தாஸ்.